ஒடசல் பட்டிபுத்தூரில் ஸ்ரீலஷ்டி சத்குரு துக்காராம் சித்தர் ஜீவசமாதி திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள ஒடசல்பட்டிபுத்தூரில் ஸ்ரீலஷ்டி சத்குரு துக்காராம் சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேக விழா தலைமை அறங்காவலர் மணிமாறன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கணபதி ஹோமம் மற்றும் யாகம் வளர்க்கப்பட்டு அதில் 108 வகையான மூலிகைகள் கொண்டு யாக பூஜை, கலச பூஜைகள் ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் சுவாமி மற்றும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாண்டுரங்கன் மற்றும் காலபைரவர் திருவுருவ சிலைகளுக்கு திரவியப்பொடி, வில்வப்பொடி, விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள், பஞ்சாமிரதம், பால், இளநீர், தேன், பன்னீர், தயிர் மற்றும் பழங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு அபிஷேக அலங்கார சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கு பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தென்கரை கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் நஞ்சுட்டேஸ்வரர் ஆலய அறங்காவலர் குமரவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் மணிமாறன். எனக்கு சொந்த ஊர் மதுரை பக்கத்தில் நத்தான், குடியிருக்கிறது திருச்சி. நான் வந்து கரூரில் வந்து பாலசுப்ரமணிய சாமிங்கிறவுடைய என்னுடைய குருநாதர் அவர் தான். அவர்கிட்ட நாங்கள் இருக்கும்போது அவர் அடிக்கடி வந்து ஒடசல்பட்டிக்கு வந்து இங்கே துக்காராம் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பல முறை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறைந்த அளவில் வந்த மக்கள் வந்து அவங்களுக்கு கேட்ட கோரிக்கைலாம் நிறைவேறின அடிப்படையில் நிறைய வர ஆரம்பித்தாங்க. என்னுடைய பையனுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணப்போ என்னுடைய குருநாதர் இங்கே வந்து ஒடசல்பட்டிக்கு நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் ரெண்டு நாள் வந்து அந்த மரத்தில் ஒரு இடத்துல வந்து சாஞ்சிருக்க சொன்னார். ஸ்பைனல் கார்டு அதோட ஒட்டி இருக்கிற மாதிரி ரெண்டு நாள் முடிஞ்சு நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்டோனே இல்லை. இதை வந்து எல்லாருக்கும் நான் வந்து பல முறை சொன்ன பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வியாதி என்ன அப்படிங்கிறதுனா அதுக்கு ஒவ்வொரு இடம் இருக்குது, அந்த பர்டிகுலர் இடத்துல நின்னாங்கன்னா அந்த வியாதி வந்து குணமாகுது அப்படிங்கிற அடிப்படையிலையும், அவங்க கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா அதை கத்தி வைக்கிறாருன்னு அடிப்படையிலையும் இப்போ 100 பேர் வந்தவங்க இப்போ வந்து 500 பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய குருநாதர் வந்து 2016 அவர் 2012 ஜீவசமாதி ஆனதுனா பின்னால் 2016 எனக்கு வந்து நீ துக்காராம் சித்தர் ஜீவசமாதியில் போய் அன்னதானம் போடுன்னு சொன்னார். 2016 மே மாதம் நான் இங்கே வந்ததுக்கு பின்னால் இந்த 6 வருஷ காலத்தில் இந்த கோயிலை வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் வெறும் படத்தை மட்டும் வச்சு இந்த அந்த ஆலமரத்தடியில் வச்சு கும்பிட்டோம். இப்போ வந்து அதில் கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி எல்லோரும் வந்து சந்தோஷப்படும்படி இந்த கும்பாபிஷேகம் நல்ல முறையாக நடந்திருக்கு. இது வந்து இந்த ஏன்னா இந்த இடத்தினுடைய வைப்ரேஷனும் இந்த துக்காராம் சித்தர் இந்த இங்கே எழுந்தரில் இருக்கிற இந்த வந்து அருணாச்சலேஸ்வரர் இவர் உண்மை அப்படின்னு நம்பி வர்றவங்களுக்கு எல்லாமே கேட்டது நல்ல நியாயமான கோரிக்கையாக தான் நடக்குது. அதனால் இப்போ வர்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து அன்னதானம் போடுறோம், அலங்காரம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.